எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடு வச்சுருக்கவங்களுக்கும் புது வீடு கட்டுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இதை பற்றின டவுட் இருக்குது. அதாவது பழைய வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற கேள்வி, புது வீடு கட்டுறவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்ற கேள்வி. ஆனால் என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பொதுவாக பாத்ரூமுடைய வெளிவாலில் அதை மாதிரி தண்ணியால் பிரச்சனை வந்திருக்கும். தண்ணி வந்து ஓதம் காத்த மாதிரி ஆகி பெயிண்ட்லாம் இதாகி டேமேஜ் ஆகிருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடியில் ரூஃபில் கூல் ரூஃப் டைல்ஸ் போடலாமா, அப்படி இல்லாட்டி சொருக்கோடு போடலாமா, அப்படி இல்லாட்டி அந்த தரையோடு விட்டுடலாமா, மேலே வந்து கான்கிரீட்டுக்கு மேலே ஒரு தரம் போடுறாங்க இல்லையா, அந்த தரையோடு விட்டுடலாமா, இல்லை அது மேலே வந்து வெதர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு அதோட விட்டுடலாமா, இல்லை அது கூட சேர்த்து கூலிங் ரூஃப் டைல்ஸும் போடலாமா, இப்படி பல கேள்வி இருக்குது. இல்லை வெதர் ப்ரூஃப் கோட்டிங் போடாமல் இந்த கூலிங் ரூஃப் டைல்ஸ் மட்டும் போடலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதை விட மிக முக்கியமான கேள்விகள் இருக்குது. அதாவது பழைய வீடு வச்சுருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ரூஃப் டைல்ஸும் போட்டிருக்கிறோம், அப்புறம் அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து அந்த ஓடு போட்டிருக்கிறோம், இது ரெண்டுமே போட்டுமே வந்து எங்கள் வீட்டோடைய சீலிங்கில் லீக் ஆகுது, இல்லை வாலில் லீக் ஆகுது தண்ணி, அது வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்ற கேள்வி இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்குது. பாத்ரூம்லேயும் அதே மாதிரி நாங்கள் டைல்ஸ்லாம் போட்டிருக்கிறோம், ஆனாலும் அந்த வெளிப்பக்க செவரில் தண்ணி வந்து வருது, லீக் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற கேள்வி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கான தீர்வு வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக பழைய வீடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பேர்த்து எடுத்துட்டு மறுபடியும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிட்டு தான் மறுபடியும் டைல்ஸை போட்டு தான் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா. அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஈஸியான வழி, செலவு கம்மியான வழியில் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறையவே போட்டிருக்கிறோம், போட்டுக்கிட்டு இருக்கிறோம், போடவும் போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வீடு கட்டுறவங்க மாடியில் என்ன மாதிரி விஷயத்தை பண்ணால் பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அப்படின்றது நிறைய பிராண்ட் இருக்குது. அதாவது தண்ணியை மட்டும் நீங்கள் தடுக்கணும்னா அதுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது, அதாவது நிறைய மெட்டீரியல் இருக்குது. இப்போது அது வந்து எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது, பொதுவாக எல்லா பிராண்ட்லையும் இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட்ல நிறைய வெரைட்டி இருக்குது தண்ணியை மட்டும் நீங்கள் தடுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது வெயிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வெயிலை தடுக்கிறதுக்கான மெட்டீரியலும் வந்து அதில் இருக்குது. அப்போ ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணும். இப்போது இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கேன், அதுக்கு மேலே மாடியில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலான்னு இருக்கிறேன் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில், அப்போது வந்து அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அந்த 5 வருஷத்துக்கு பாதுகாக்கிற மாதிரி ஏதாவது கோட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணியை மட்டும் தடுக்கிற மாதிரியான ஒரு டாக்டர் ஃபிக்ஸிட்டில் நிறைய மெட்டீரியல் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அடிக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர் ஃபிக்ஸிட்டில் ரூஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 ப்ராடக்டாவது இருக்கும், மினிமம் 2-3 ப்ராடக்டாவது இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தெரியாதது வேறு நிறையா இருக்குது, அதில் நீங்கள் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி கண்டிப்பாக அடிக்கலாம். அதை அடிச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் அப்படியே மேலே பில்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளோரில் டைல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் ஒயிட் அடித்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு யூஸாக இருக்காது, அந்த 5 வருஷத்துக்கு யூஸாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பெயிண்ட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் டைல்ஸ்லாம் போடுறதுக்கு அது செட் ஆகிற மாதிரி இருக்காது. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புதுசாக வீடு கட்டிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் மேலே கட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இல்லை. ஆனால் வந்து தண்ணியை தடுக்கணும், கம்மியான செலவில் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரூஃபில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கோ அப்படி இல்லாட்டி இந்த கூலிங் ரூஃப் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பெயிண்ட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு செலவு கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூலிங் டைல்ஸ் போடுறேன், இல்லை ஓடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது தண்ணியை கண்டிப்பாக உங்கள் ரூஃபில் இறங்குறத தடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இதை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ ரெண்டு டைல்ஸ் வந்து ஒட்டி போடுறாங்க இல்லையா, ரெண்டு டைல்ஸை வந்து ஒட்டி போடும் பொழுது
டைல்ஸ் மேலே தண்ணியை தடுத்துரும், டைல்ஸ் மேலே தண்ணி இருந்தால் தடுத்துரும். ரெண்டோட ஜாயின், ரெண்டு டைல்ஸோட ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின்ல தண்ணி ஊற்றினா உள்ளே போகுமா போகாதா, இது லாஜிக்காகவே உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட்டில் தண்ணி போகும், அந்த ஜாயிண்ட் வழியாக தண்ணி இறங்கும் போது அது நேராக சீலிங்க்கு தான் வரும். அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல வீக்கான இடமா இருக்குதோ அந்த இடத்துல தண்ணி ஊற தான் செய்யும். இப்போது இதுதான் மெயினான கான்செப்ட், இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போது டைல்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கேப் வரும், அப்போ அந்த கேப் வழியாக தண்ணி இறங்கும். அப்போது டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கும் பண்ணணும், மேலே டைல்ஸும் போடணும், அப்போது ரெண்டு செலவு உங்களுக்கு, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு தண்ணியை தடுத்துருது, அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு டைல்ஸ் போடணும் இல்லை ஓடு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பெயிண்ட் டேம் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே பெயிண்ட்டு கலர் பெயிண்ட் அடிக்கலாமா அப்படின்றது சில பேரோட கேள்வியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஸ்பெஷலாக நிறைய பிராண்டில் விட்டுருக்காங்க, அதாவது அவங்க ப்ரைமரி கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமர் மாதிரி ஒரு ஒயிட் கலர் இதே மாதிரியே டேம் ப்ரூஃபில் விட்டுருக்குறாங்க, அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்க தனியாக ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃபுக்கு மட்டும், ரூஃபுக்கும் அவுட்டர் வாலுக்கும் அடிக்கிறது, அப்படியே ஒயிட்டாகவே நீங்கள் விட்டுற மாதிரி இருந்தால் இந்த பிராண்டை வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அதாவது மாடிக்கு அடிக்கிறது. இப்போ நீங்கள் அது மேலே பெயிண்ட் அடிக்கணும், கலரில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் கலர்லேயே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் இதில் வந்து நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பார்த்துருப்பீங்க, அதாவது 10 இயர்ஸ் லேமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட், அதாவது அல்டிமா ப்ரொடெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து இந்த ஒயிட் கலரில் அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு மேலே பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், அது வந்து செட்டாகவே அவங்க கொடுப்பாங்க, அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வேணும் அப்படின்னா. இப்போது நார்மலாக அடிக்கக்கூடிய இந்த ஒயிட் இது மேலே கலர் அடிக்கிறது இல்லை கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாக இருக்கணும், தண்ணி வர்றதையும் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு மேலே டைல்ஸ் போடுறதோ போடாததோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் டைல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிடணும். இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டைல்ஸ் போடுறது நல்லது கிடையாது, அதுக்குன்னு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மட்டும் வேறு இதில் பண்ணிவிட்டு இந்த கூலிங் டைல்ஸையோ இல்லை அந்த இதையோ பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இது பெட்டரான ஐடியா. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், பாத்ரூம்லேயும் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அவுட்டரில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் நீங்கள் தடுத்துடலாம், தண்ணியால் எந்த பிரச்சனையும் பாத்ரூமால் வராதுன்னு வைங்களேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பழைய வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீடு இப்போ கட்டலை, பழசாக கட்டிட்டோம் ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணலை, டைல்ஸை போட்டுட்டோம் இல்லை ஓடு போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஓடு போட்டிங்கன்னா ஓடுக்கு மேலே தாராளமாக நீங்கள் இந்த வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பெயிண்ட்டை ஓடு மேலே தாராளமாக அடிக்கலாம், ஆனால் டைல்ஸ் மேலே அடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஷைனிங்காக இருக்கும், அதுக்கு மேலே நம்ம அதை அடித்தாலும் அது அந்தளவுக்கு ஒட்டாது, அதனால் டைல்ஸ் மேலே அடிக்க முடியாது. இப்போ டைல்ஸ்லேருந்து தண்ணி லீக் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நம்ம டைல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் வந்து அதை பேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல்ஸை மறுபடி போடுறது, இது ஏகப்பட்ட செலவாகும். ஏற்கனவே பண்ண செலவு ஒன்று, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போடுற செலவு ஒன்று, இந்த மாதிரி நிறைய செலவு இதுக்கு அதிகமாகும். அப்போ எடுக்காமல் நம்ம வந்து அதை பெட்டராக எப்படி பண்ண முடியும், தண்ணியை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குது. இது வந்து இந்த ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, நிறைய வழிகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு டைல்ஸ் போடும்போது நீங்கள் எப்படி போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைல்ஸுக்கும் நடுவில் கண்டிப்பாக கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிருக்கணும். கேப் இருக்கிற மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம், கேப் இருக்கிற மாதிரி போடுறது. இப்போது இந்த டைல்ஸ் இது போட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒட்டி போடுறது அது வந்து வீட்டுக்குள்ளே ஓகே, வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி அதிகமாக பட போகிறதில்ல, நம்ம மாப் போட்டு லைட்டாக துடைக்க போகிறோம் அவ்வளோதான், அதனால் வீட்டுக்குள்ளே ஒட்டி போடுறது பிரச்சனை கொடுக்காதுன்னு வைங்களேன். ஆனால் கேப் வச்சு போடுறது தான் ரொம்ப நல்லது, அந்த கேப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து புதுசாக எதை வேணால் ஃபில் பண்ண முடியும், அதனால் கேப் வச்சு போடுறது தான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போது கேப்பே இல்லாமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த போடும்போது அந்த கேப்பில் வந்து தண்ணி மட்டும்தான் உள்ளே இறங்க முடியும், சரிங்களா? இது அந்த கேப்பில் வந்து தண்ணி மட்டும்தான் இறங்க முடியும். நம்ம ஏதாவது ஒரு பேஸ்ட்டு, சிமெண்ட் பேஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட்டு இதை மட்டும் நம்ம கலந்து அந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கேப் வரும், ஏன்னா கேப்பே இல்லாத அளவுக்கு ஒட்டி போட்டுட்டோம் நம்ம. அப்போ அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ண முடியும்,
அது எல்லா இடங்களிலும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண முடியாது. சில இடங்களில் கேப் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் டைல்ஸ் போடும்பொழுது கேப்பு விட்டு போடுறது நல்லது. கேப் விட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல கேப்பே இல்லாமல் சிமெண்ட்டையோ ஒயிட் சிமெண்ட்டையோ இல்லை வேறு எதையாவதையோ நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணும்போது தான் தண்ணியை வந்து கீழே போகிறது அது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கழித்து அந்த கேப்பு வந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சுரண்டிட்டு புதுசாக நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ண முடியும். அப்போ புதுசு மாதிரி நம்ம பண்ண முடியும்னு வைங்களேன், புது வீடு மாதிரி நம்ம பண்ண முடியும். இதில் இத்தனை அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டைல் உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் கேப் விட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த கேப்பில் ஈஸியாக அந்த டைல்ஸை மட்டும் உடஞ்ச டைல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு புது டைல்ஸ் போட முடியும். ஆனால் நீங்கள் கேப் இல்லாமலே போட்டுட்டிங்கன்னா அந்த டைல்ஸ் எடுக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய கார்னரில் வேறு ஏதாவது டைல்ஸோடைய கார்னர் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போடுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும், மற்றது உடையாமல் பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேப் விட்டு போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்து போட்டாலும் ஓகே தான், ஆனால் வெளியே பாத்ரூம்லேயும் மாடியிலையும் நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக கேப் விட்டு தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி கேப் விட்டு போட்டிருந்தீங்கன்னா இப்போது சரி பண்ணுறது ஈஸி. டைல்ஸை எடுக்காமல் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேப் இருக்கு இல்லையா, கேப்பெல்லாம் வந்து சுரண்டிடணும். ஏதாவது ஒன்று கையில் ஷார்ப்பாக கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு டூல், அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கேப்பை சுரண்டிட்டு அதில் ஃபில்லப் பண்ணலாம். புதுசாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் ஃபெவி மேட் டிஜி அப்படின்ற மெட்டீரியல். இது புதுசுன்னு சொல்ல மாட்டேன், இது ரொம்ப நாளாக இருக்குது இப்போ நமக்கு தெரிய வருதுன்னு வைங்களேன். ஃபெவிமேட் டிஜி அப்படின்றது பாத்ரூமில் அப்புறம் மாடியில் இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா, டைல்ஸுடைய கேப்பு, அந்த கேப்பை சுரண்டிட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். கையில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு டூலை வச்சு நம்ம சுரண்டலாம், அப்படி இல்லாட்டி மிஷினை வச்சு சுரண்டலாம், கிரைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிஷினை வச்சு நீங்கள் சுரண்டலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அப்புறம் அந்த பேஸ்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட்டை எப்படி தண்ணியில் கலந்து பேஸ்ட் ஆக்கி நம்ம அந்த கேப்லலாம் பூசுகிறோமோ, அதாவது டைல்ஸ் போடுறவங்க பூசியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து ஒயிட் சிமெண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது ஒயிட் கலர் கிரே கலர் இந்த மாதிரி ரெண்டு கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எதை உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த கலரை வாங்கி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த கேப்பில் ஃபில்லப் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி வீடு கட்டிட்டீங்க, டைல்ஸ் போட்டுட்டீங்க, அதை எடுத்துகிட்டு போடுறதுக்கு செலவு அதிகமாகுது, அதனால் ஈஸியான வழியாக ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது இந்த மாதிரி பிராண்டில் ஏதாவது வேறு ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஒரே ஒரு பிராண்டில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்காது, வேறு பிராண்டில் இதே மாதிரி வேறு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் விசாரித்து அது தெரிய வந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கூட யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது வந்து செலவையும் கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன், பெட்டரான ஆப்ஷன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் அதை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலுடைய பேஜஸ் இருக்குது. அதில் யூடியூப்பில் போட முடியாத சில விஷயங்கள் அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுட்ருக்குறோம், அதனால் அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.